ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு இலங்கையின் முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்ற சிரிமாவோ பண்டாரநாயக்க உலகின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றார் அரசியலில் பெண்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் என்று கருதப்பட்ட சிறுமாவோ பண்டாரநாயக்க குறித்து அவரது மகளான சுனித்ரா பண்டாரநாயக்க பிபிசியிடம் உரையாடினார் என் அம்மாவை கண்டு நான் வியக்கிறேன் அவர் தயக்கத்தை உடைத்து முன்னுக்கு வந்தார் அனைத்து அரசியல் தளங்களிலும் அவர் தனது கருத்துக்களை பதிவு செய்தார் எனது தந்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு வரை இலங்கையின் பிரதமராக பதவி வகித்தார் அவரது எதிரிகள் அவரை படுகொலை செய்தனர் எனது தாய்க்கு அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததில்லை ஏனெனில் தந்தையை இழந்த மூன்று குழந்தைகளை வளர்ப்பதில் தனது முழு நேரத்தையும் அவர் செலவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த தேர்தலில் எனது தாயின் கட்சி வெற்றி பெற்றது ஆனால் வலதுசாரி சக்திகள் மோசமான விஷயங்களை பரப்பி பெண்களை இயன்ற வகையில் எல்லாம் இழிவுபடுத்தினர் அவர் எப்படி ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்த முடியும் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் தொடர்ந்து தனது பணியை செய்தார் எங்களைப் பொறுத்தவரை அரசியலால் தந்தையை இழந்த நாங்கள் தாயையும் பறிகொடுக்க விரும்பவில்லை அவர் என்ற பதவியை அவர் கையாண்டார் பழகிய வாத்து போல அவர் இயல்பாக செயல்பட்டார் சர்வதேச அரசியலில் அவருக்கு எப்படி இந்த அளவுக்கு ஆர்வம் ஏற்பட்டது என்று நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் அதில் அங்கு மிக முக்கிய பங்கு வகித்தார் ஒரு பெரும் ஆளுமை உணர்வு அவரிடம் இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது அவர் அமைச்சரவை கூட்டங்களுக்கு செல்லும் போது கோப்புகளை இருக பிடித்தபடி நிமிர்ந்த நன் நடை போட்டுச் செல்வார் மற்ற நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது வலுவான கருத்துக்களை முன்வைத்தார் அவர் நிதானம் இழந்து பேசியதை நான் இதுவரை பார்த்ததே இல்லை அவர் கோபப்படுவார் ஆனால் நிதானமாக எதை சொல்ல நினைத்தாரோ அதை பயனுள்ள வகையில் சொல்லிவிடுவார் எனது சகோதரி சந்திரிகாவிடம் இயல்பாகவே தலைமை பண்பு இருந்ததாக அவர் குறித்து என் தாய் பெருமைப்படுவார் உலகின் முதல் பெண் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்கே தனது எண்பத்தி நான்காம் வயதில் காலமானார் அவரது மகள் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தார் உலகின் முதல் பெண் பிரதமராக இருந்தது அவருக்கு மிகவும் முக்கியமானது அவர் அதை அடைந்ததில் மிகவும் பெருமிதம் கொண்டார்.